ஜூலை மாதம் ஈழத்தமிழரின் வரலாற்றில் ஆழமாக பதிந்துவிட்ட ஒன்றுதான் இந்த மாதம். பல வரலாற்று துன்பங்களையும் பாரிய வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டது இந்த மாதத்தில் தான். 1957 ஜூலை 26 நாள் தான் தமிழரின் பிரதிநிதியாக தந்தை செல்வாவிற்கும் அன்றைய பிரதமர் பண்டாரநாயக்காவுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்தாகிய நாள். வரலாற்றில் பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று பெயர் பெற்றுவிட்ட இந்த ஒப்பந்தம் பின்பு சிங்கள தரப்பால் நிராகரிக்கப்படுகிறது. கருப்பு ஜூலை என்று இன்று வரையும் அழைக்கப்பட்டு வரும் இந்த மாதத்தின் 23 நாள் தான் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பாரிய திருப்பு முனை ஏற்படுத்திய திருநெல்வேலி தாக்குதல் நடத்தப்பட்டது. 1983 நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 13 சிங்கள இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். அந்த நேரத்தில் அது பெரும் தொகையாகும். வெறும் கிளர்ச்சி என்று அறியப்பட்ட போராட்டம் அத்தாக்குதலுடன் தான் உலகப்பிறப்பின் முகவரியை தேடிக்கொள்கிறது. அத்தாக்குதலில் பிரபாகரனும் நேரடியாக பங்கு பற்றி அதில் 8 இராணுவத்தினரை சுட்டுக் கொன்றார். அதே ஜூலை 24 தான் கொழும்பில் தமிழர்கள் மீதான இன அழிப்பு சிங்கள காடியர்களால் நடத்தப்பட்டது. ஏறத்தாழ 3000 வரையான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஏராளமான பெண்கள் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டார்கள். கோடிக்கணக்கான தமிழரின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு சிங்கள காவற்படையும் இராணுவமும் வாளாயிருந்தன. கண்டனம் செய்த மற்ற நாடுகளுக்கு எங்கள் வேலை எங்களுக்கு தெரியும் என்று அப்போதைய ஜனாதிபதி J.R. ஜெயவர்தன பதிலளித்தார். மேலும் பிரபலமான வாசகமாக போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என அறைகூவல் ஜெயவர்தனவால் விடுக்கப்படுகிறது. கப்பலேற்றி யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட்டனர். அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டன. வெளிக்கடை சிறைப்படுகொலைகளும் நடந்து முடிந்தன. ஏற்கனவே பல இனப்படுகொலைகளை சிங்களவர்கள் நிகழ்த்தினாலும் அவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல்தான் இந்த ஜூலை 83 படுகொலை. உலக நாடுகளது கரிசன பார்வை ஓரளவுக்கு தமிழர்கள் மேல் திரும்பியது. தமிழக தமிழர்களின் பூரண ஆதரவும் அனுசரணையும் ஈழத்தவர்களுக்கு கிடைக்க தொடங்கியது. 1987 ஜூலை 5 நாள் மிக முக்கியமான நாள். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் புதிய வடிவம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். கரம்புலி என்ற வடிவம் தான் அது. முதற் கரம்புலியாக கேப்டன் மில்லர் நெல்லியடியில் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினார். அதே ஜூலை இறுதியில் தான் ராஜீவ் JR ஒப்பந்தம் கைச்சாத்தானது. அதைத் தொடர்ந்து நடந்த அனர்த்தங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான். 1990 ஜூலையில் கடலிலும் கரம்புலி தாக்குதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூலை 10 நாள் முதல் கடற்கரம்புலி தாக்குதல் பருத்தித்துறை கடலில் என்ற கட்டளை கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்டது. இதில் பலர் வீரமரணம் அடைகின்றனர். 1990 ஜூலை 11 நாள் கண்டி வீதியில் குந்தியிருந்த முக்கியமான சிங்கள படையினரின் முகாம் ஒன்று புலிகளால் தாக்கி வெற்றி கொள்ளப்பட்ட நாள். கொக்காவில் முகாம் தாக்கப்பட்டு புலிகளால் கைப்பற்றப்பட்டது. தமிழீழ போராட்ட வரலாற்றில் முக்கியமான தாக்குதல் இதுவாகும். வன்னியை ஆங்காங்கே ஊடறுத்திருந்த படை முகாம்களை களைந்து வன்னியை தக்க வைக்கும் தூரநோக்குடன் புலிகள் எடுத்த நடவடிக்கையின் வெளிப்பாடு இது. 1991 ஜூலை தமிழர் படையின் மறக்க முடியாத மாதம். விடுதலை புலிகளின் முதல் ஆகாய கடல் வெளிச்சவர் என்று பெயர் சூட்டி ஒரு மரபு வெளிச்சவர் ஒன்றை தொடுத்தனர். ஆனையிரவு படைத்தளம் மீதான தாக்குதல் தான் அது. ஏறத்தாழ 1 அளவிற்கு நீண்ட இந்த சண்டையில் 500 வரையான புலிகள் வீரச்சாவடைகின்றனர். பிளாக் ஜூலை கலவரம் நடக்கிறதுக்கு முதல் நாள் நான் எனது தலைமையில் வெட்டுவதற்காக ஒரு சலூனில் போயிருந்தேன். அப்பொழுது எனக்கு முன்னுக்கு இருந்தவர் நியூஸ் பேப்பரை வாங்கிச்சு கொண்டிருந்தார். ஓரளவுக்கு சிங்களம் வாசிக்க தெரிந்ததால் நான் விளங்கிக் கொண்டேன். திருநெல்வேலியில் போம் பிளாஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆமி 12 ஆமிஸ் செத்ததென்று அறிஞ்சு கொண்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் நியூஸ்களை பார்த்து கொண்டிருந்தோம். நியூஸில் இதுகளை பற்றி எல்லாம் காட்டி கொண்டிருந்தார். 83 கலவரத்தில் புரளியில் தான் முதல் புரளியில் தான் ஸ்டார்ட் பண்ணார்.
ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்தோன்ற இது கேட்கல. எங்களுக்கு எங்களை ஒரு பின்னேறம் ஒரு 2 மணி போல தான் கொஞ்சம் கும்பல் வந்து அடித்தாங்க, படப்படாங்க அடித்து அடி கேட்கல. இப்போ நான் சொன்னேன்னா இந்த சிங்களம் வந்துட்டானம்மா அப்போ ஓடுங்க எல்லாம் போவோம்ட்டு அவங்க இல்லை கரிதமலையா பழையாம் தோப்பான் தோப்பான்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ஓடி ஓடி ஒளிஞ்சு நான் இந்த வீட்டு சீலிங்குக்குள்ளே ஒளிஞ்சிட்டேன், மேலே சீலிங்குக்கு அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டேன். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. பிறகு ஒரு மாதிரி பின்னாலங்கள் பின்னால் ஒரு கிரவுண்ட் பிளே கிரவுண்ட் ஒன்று இருந்தார். அதில் இருக்கையில் எல்லோரும் திக்கி திக்கா போயிட்டோம், மாமா எல்லோரும் போயிட்டோம். பிறகு ஒரு வந்து அடித்தாங்க, தடியாலே கல்லாலேயும் அடித்தாங்க, அடித்து வீடு உடைச்சிங்க. வீட்டு கிளாஸ் எல்லாம் சட்ட ரெண்டு விழுந்தது. இப்போ நான் என்ன நடந்தேன், பிறகு அம்மா எல்லாரும் பயத்தில் ஓடி வழியாக ஒழிஞ்சிட்டினேன். கடைசியாக ஒரு சிங்கர் 4 சிங்கரம் வந்து எங்களோட முன் ஹாலுக்குள்ளே வந்து பெட்ரோல் பம்பை போட்டு எரித்தாங்க. எரிக்க வீடு பத்தத்து வாங்கிட்டுது. நிலமெல்லாம் ஒரே கிளாஸுகளும் முடுப்புகளும் எல்லாம் அப்படி சின்ன வெண்ணமாகிட்டுது. அப்போ நான் என்ன செய்தேன், பின்னால் அப்பா அம்மா காணிலன்னு சொல்லி இறங்கிக்க சீலிங்லேருந்து இறங்கினேன். இறங்கிக்குள்ளே நான் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன வீடு எரியுதுன்ட்டு. நான் அப்போ ப்ரெக்னெண்டாக இருந்தேன், 9 months. அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டார். நான் பஸ்ஸில் தான் போய் வரேன் சென்ட் கிளியாஸுக்கு. அப்போ இவர் சொன்னார் கொஞ்சம் பிரச்சனை போல் இருக்குது, இன்றைக்கு போவேன் அவன்ட்டு. அப்போ லீவ் அடிச்சுட்டு வீட்டே இருந்தேன் நான். அப்போ 12:40 போல் நாங்கள் நியூஸும் கேட்டுக்கொண்டு லஞ்ச் டேபிளில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இருக்க சத்தம் கேட்டது, அடிச்சடிச்சு கொண்டு ஆக்கள் கத்தி கொண்டு எங்கெண்ட வீடு வந்து ஒரு ஃப்ளாட், அதில் ஃபர்ஸ்ட் கோண ஹவுஸ். அப்போ உடனே ஆக்கள் கத்தி கொண்டு ஓடிக்கொண்டு வேற, நாங்கள் உடனே பின்னுக்கு ஒரு கொரிடோர், அதுக்குள்ள ஒரு கிச்சன், அதுக்குள்ளே எல்லாரும் போயிருந்துட்டோம். மெரியது. அப்போ அப்பா என்ன செய்தேன்டா, மாமன் பின்னால் மாம குசினிக்கு பின்னால் ஒரு மாமரம் இருக்குது, அதில் சாஞ்சி இருந்து கேட்கல. ஒரு சிங்களம்மன் சொன்னான் கேரி தெம்பலியா கமுசில ஐ மித்தனைனா பழையன் தூவப்பாங்கன்னு சொல்ல, அப்பா கையை வச்சு யோசிச்சு போனேன். அப்பா கட்டின வீடு எங்களை சொந்த வீடு. ஆனப்போ அப்பாவுக்கு இதாக பண்ணோன்னா எங்களை கடைசி தங்கச்சி, அவள் எங்களை 4 சகோதரங்கள். நான் தான் வீட்டில் மூப்பு, 2வது தம்பி, 3வது தங்கச்சி, 4வது ஒரு தங்கச்சி. கடைசி தங்கச்சி என்ன செய்தால் உடனே அவக்கு சிங்களம் கிடையாது. அப்போ அவக்கு வயசு நானைக்கு ஒரு 9 வயசு இருக்கு. 9 வயசு இருக்கு. அப்போ வரைக்கும் அவ சொன்னாங்க மே மை தாத்தாட்டுக்கு ஆண்டேப்பான் சொல்ல. அப்போ அவங்க கத்தியவங்க வந்தாங்க. அப்போ தங்கச்சி போய் கட்டி பிடிச்ச உடனே தங்கச்சி அவன் விட்டதான் சௌத்து வைப்பாங்கன்னு சொன்னேன். தங்கச்சி அப்பா ஓடிட்டு அங்கால போய் 10 கிலோ ஒழிஞ்சிட்டேன். அப்புறம் இப்படி போய் டைம் ஆகுது, 7-8 இரவு 8 மணி ஆகணுன்னே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் நிற்கிறாங்க, அந்த டக்ஸுகள் நின்று சாமான்களை பொறிக்க கொண்டிருக்கிறாங்க. நான் டெலிவரிக்கு போகத்தானே இருந்தேன். இவர் வந்துட்டு எல்லாரும் போய் கிச்சனுக்குள்ளே இருந்தேன். நாங்கள் சின்ன கிச்சன். அப்போ இவர் முன் டோரை அமர்த்தி வச்சு கொண்டிருந்தது, மெட்ட டோர்ட ஒரு ஆள். அப்புறம் எல்லாம் அமர்த்தி கொண்டிருக்கு. ஒரு ஆள் கடைசியாக வந்து ஒரு இலை வாங்கலை அடித்தது டோரை. அதுக்கு பிறகு அமர்த்தி பிடிச்சி கொண்டு இருந்து பிரியோசனமிட்டேன். வேறு துறந்துட்டார், துறந்துடன்னு சொல்லிட்டார். எங்களும் ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் எங்கிட்ட இருக்கிற எல்லாம் தாரோம் உண்டு. அப்போ வேற கூட்டி கொண்டு வந்த கொரிடோருக்குள்ளால் அங்கே ரூமுக்கு கூட்டி கொண்டு போனார். நான் மாட்டேன்னா இல்லை இல்லை போவோம்னு சொல்லி இவர்கிட்ட பிரதர் இருந்தவர், கசின்ஸ், ஆண்டி எல்லோருமே இருந்தது. அப்போ பிரதர் சொன்னார் இல்லை வாங்க நீ அது போகலாம். அவர் அண்ணன் அவர் வேறு கூட்டி கொண்டு போய் அந்த வீட்டை போய்களையும் படியில் பிளட் ட்ராப் ட்ராப்பாக விழுந்து விழுந்து கிடக்கு. அதனால் நான் பயந்து கொண்டு தான் போனேன். நான் முதல் நாள் டாக்டர்கிட்ட போய்க்குள்ள ஒரு எல்லாம் நோவலாக தானே இருந்தது. அன்றைக்கு ஃபீல் பண்ணிட்டு மூமெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு உண்டு. அப்புறம் அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. முகாமில் நாங்கள் எல்லாமே 28,000 பேர்கள் அங்கே இருந்தோம். சரியா, நாங்கள் வீட்டில் இருந்து அந்த முகாமுக்கு வரும் வழியில் எரிந்த கடைகள், எரிந்த வாகனங்கள் எல்லாம் தமிழருக்கு சொந்தமானவை. அதுகளை எல்லாம் கடந்து கொண்டு தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்தோம். அவ்வளவுதான் நாங்கள் கண்ட
காட்சிகள். அங்கே 20,000 பேர் அந்த கேம்பில் இருந்தனாங்க. டாக்டர் டைம் அவங்களுக்கு போய் தான் போயிட்டு இருந்தேன். மூமெண்ட்ஸ் குறைஞ்சிட்டு தான் நான் நல்லா ஃபீல் பண்ணியிருந்தேன். நான் டாக்டர்கிட்ட போக பயந்தானே. போய் பிறகு அங்கே மலைப்பாய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பிள்ள பிறந்து ஸ்டில் பவுன். ஜூலை 5 கரும்புலிகள் நாள் அன்று இயக்கச்சி பகுதியில் வான்படையின் Y-8 ரக விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்படுகிறது. 1993 ஜூலை 25 ஈழப் போராட்டத்தில் மற்றொரு முக்கிய தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது. மணலாற்றின் மண்கிண்டி மலை என்ற முக்கியமான இராணுவ தளம் புலிகளால் தாக்கப்பட்டு வெற்றி கொள்ளப்படுகிறது. 1995 ஜூலையில் வலிகாமத்தின் ஒரு பகுதியை கைப்பற்றும் நோக்கோடு எதிரி மேற்கொண்ட முன்னறிப்பாய்தல் நடவடிக்கையை புலிப்பாய்தல் என்ற பெயரிடப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை மூலம் புலிகள் முறியடித்தனர். 1995 ஜூலை இறுதி பகுதியில் மணலாற்றின் 5 பாரிய இராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் புலிகளால் நடத்தப்படுகிறது. 1995 ஜூலை 30 ஸ்ரீலங்கா படையின் உயர்மட்ட தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் நளின் அங்கமான கண்ணிவெடி தாக்குதலில் கொல்லப்படுகிறார். 1996 இதே ஜூலையில் தான் முல்லைத்தீவு இராணுவ முகாம் ஓயாத அலைகள் தாக்குதல் மூலம் முற்றாக தாக்கி அடிக்கப்பட்டு அந்நகரம் மீட்கப்படுகிறது. அந்த விடுவிப்பின் மூலமே இன்று வரையான போராட்ட வெற்றிகள் யாவும் தீர்மானிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் இழந்ததால் போராட்டம் இறந்துவிடவில்லை என்பதும் தமிழர் படைப்பலம் குன்றிப்போகவில்லை என்பதும் உலகுக்கும் சிங்களத்திற்கும் புரிய வைக்கப்பட்ட நாள். இத்தாக்குதலில் 1300 வரையான படையினர் கொல்லப்பட்டனர். பலர் திருநெல்வேலியில் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டமைதான் கருப்பு ஜூலை இனப்படுகொலை காரணம் என சொல்வர். உண்மை அதுவன்று. அத்தாக்குதலை இனப்படுகொலைக்கு ஒரு சாட்டாக சிங்களவர் எடுத்துக்கொண்டனர். மற்றும்படி ஏற்கனவே ஜூலை படுகொலைக்கான ஆதாரங்கள் திட்டமிட்டபடி இருந்தன. அன்று 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதை ஒரு பாரிய இன அழிப்பை செய்ய சாட்டாக எடுத்துக்கொண்ட சிங்களவர் 13 வருடங்களின் பின் அதை போல் 100 மடங்கு இராணுவத்தினரை கொன்ற போது எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த ஜூலை வெற்றிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்த வெற்றியொன்று 2001 வந்தது. 83 ஜூலை இனப்படுகொலையின் நினைவு நாளான 24 திகதி கட்டுநாயக்க விமானப்படைத்தளம் தாக்கி அழிக்கப்பட்டது. அங்கிருந்த யுத்த விமானங்கள் அழிக்கப்பட்டது, சேதமாக்கப்பட்டது. ஏறத்தாழ யுத்த தேவைகளுக்கு பாவிக்கப்பட்ட 28 விமானங்கள் முற்றாக அழிக்கப்பட்டன. இவற்றை விட பயணிகள் விமானங்கள் 3 முற்றாக இல்லாதொழிக்கப்பட்டது. இந்த விமானங்கள் அனைத்தும் சிங்கள அரசுக்கு சொந்தமானவை மட்டுமே. எந்த ஒரு பயணி கூட இதில் காயப்படவில்லை. உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த தாக்குதல் தான் சிங்கள அரசு ஓரளவாவது இறங்கி வர காரணமாய் அமைந்தது. இந்த தாக்குதலின் விளைவால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் என்பது மிகப்பெரியது. இத்தாக்குதலின் பின் உடனடியாய் எந்த ஒரு படை நடவடிக்கையும் செய்ய முடியாத நிலைக்கு ஸ்ரீலங்கா அரச படைகள் தள்ளப்பட்டது. அதன் பின் நடந்த தேர்தலில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்தது. ஈழப் போராட்ட வரலாற்றில் தனியே கருப்பு ஜூலையாக மட்டும் அடையாளம் காணப்பட முடியா மாதம் தான் இந்த ஜூலை மாதம். மிக கொடூரம் வாய்ந்ததும் சோகம் நிறைந்ததுமான கருப்பு ஜூலை இனக்கலவரங்கள் நடந்து 35 ஆண்டுகள் ஆகிற இந்த வேளையிலும் அந்த தமிழின படுகொலைகளின் வேதனைகளும் வடுக்களும்
எந்த ஒரு தமிழன் இதயத்தையும் விட்டு விலகாமல் இருக்கிறது. 1983 ஜூலை மாதம் இலங்கை தீவில் நடைபெற்ற இனக்கலவரம் என்ற படுகொலைகள் ஸ்ரீலங்கா அரசின் அநாகரிக கலாச்சாரத்தில் கேவலமான கீழ்நிலையை உலகத்திற்கு எடுத்து காட்டின. இந்த தமிழின படுகொலைகள் திடீரென்று ஒரு ஆபாசத்தால் நடத்தப்பட்டதல்ல. ஒரு பௌத்த சிங்கள பேரினவாத அரசால் திட்டமிடப்பட்டு முறையாக செயல்படுத்தப்பட்ட இனப்படுகொலைகள் தான் ஜூலை 1983 தமிழின படுகொலைகள். அந்த வாரம் ஆயிரக்கணக்கில் அப்பாவி தமிழ் மக்கள் ஈவிரக்கமின்றி வெட்டி கொல்லப்பட்டனர், தீயிட்டு கொளுத்தப்பட்டனர். கோடிக்கணக்கில் தமிழர்களின் சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டது. அது மட்டுமல்ல, சிறைக்குள்ளும் போர்க்கொலைகள் நடத்தப்பட்டது. தங்கத்துறை, குட்டிமணி உட்பட்ட 53 தமிழ் இளைஞர்களை குண்டர்கள் குத்தி குதறி கொன்றார்கள். ஒரு பயங்கரவாத அரசாங்கத்தின் சகல சக்திகளும் ஒருமுகப்பட்டு தமிழினத்தின் மீது கோரத்தாண்டவம் ஆடின. 1983 ஜூலை மாத இனக்கலவரங்கள் தமிழ் மக்களுக்கு புதிதான ஒன்றல்ல. 1956, 1958, 1974, 1977 என்று அதற்கு முன்னரும் மாறி மாறி வந்த சிங்கள அரசுகளால் பல தடவைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட தமிழின படுகொலைகளின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் 83 கருப்பு ஜூலை. நாசத்தையும் அழிவையும் தமிழ் மக்களுக்கு தந்த இந்த ஜூலை 1983 இனப்படுகொலைகள் இன்னொரு விதத்தில் சிலருக்கு நன்மைகளையும் தந்தது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான். இலங்கை தீவில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தால் புலம்பெயர்ந்த பலருக்கு அமைதியான வாழ்க்கையை அமைத்திடுவதற்கு வெளிநாடுகள் அனுமதி அளித்ததும் இரத்தம் தோய்ந்த ஜூலை 1983 காரணமாய் அமைந்தது. 21 முன்பு நாகரிக உலகின் அதிர்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நடைபெற்ற இனப்படுகொலைகள் பின்னர் ஓய்ந்தனவா என்று கேட்டால் அதற்குரிய பதில்களும் கசப்பானதாகத்தான் இருக்கும். ஜூலை 1983 ஒரு தூசுக்கு சமன் என்ற விதத்தில் பின்னரும் தமிழர்கள் 4 படுகொலை செய்யப்பட்டதும் கைது செய்யப்பட்டதும் கைது செய்து காணாமல் போக செய்யப்பட்டதும் தமிழ் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டதும் செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகளில் போய் தெரியாமல் உறங்கி போன பல வரலாறுகள் தொடர்ந்தும் இடம்பெற்றன. ஜூலை 1983 இலங்கையின் பல இடங்களிலிருந்தும் தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்ட போது தன் தனையர்களை கை நீட்டி வரவேற்று கட்டி தழுவியது யாழ்ப்பாண கூடா நாடு. ஆனால் அதே யாழ்ப்பாண கூடா நாடு இரவோடு இரவாக ஒரே நாளில் தன் மைந்தர்கள் 500,000 மேற்பட்டவர்கள் அரச பயங்கரவாதம் காரணமாக அகதிகளாக அல்லல் பட்டு இடம்பெயர்ந்ததையும் பின்னாளில் கண்டு கதறியது. சடலம் கடத்த மயானத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த கடத்த மயானத்தில் சடல அடக்கம் டைமில் மக்கள் இராணுவத்தினரும் கலகம் செய்து அந்த பின்னேரம் பொருள பக்கத்தில் ஒரு சில கடைகளை எரித்தது. ஆனால் அந்த நேரம் பொருள போலீஸ் நிலையத்தில் பொறுப்பாயிருந்த போலீஸ் அதிகாரி தப்புகால அது கொஞ்சம் அடக்கப்பட்டது. மற்றபடி அந்த நேரம் 22 கொழும்பில் இந்த விதமான ஒரு பிரச்சனை நடக்கல. அன்றிரவு நில சுகமாக இருந்தது. நாங்கள் அன்றிரவு செகண்ட் ஷோ படத்துக்கு முன்னாடி போயிட்டு 2 கிராண்ட் பாஸ் ஹோட்டலில் நடந்து கொண்டாங்க. நேரம் எந்த ஒரு சலனம் இருக்கேன். 23 காலையில் நாங்கள் இலக்கு வழிபடுத்தால் நாங்கள் இருந்த வீட்டுக்காரர் அவர் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர் சொன்னார், தமிழாக்களுக்கு சிங்களாக்கள் அடிக்கிறாங்க, நீங்க என்னை வழிக்கு போகணும் எனக்கு பிரச்சனையா. அந்த இருந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்த நாங்கள் வீட்டுக்காரருக்கும் அந்த ஏரியாக்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க துவங்கி புலிகளை வச்சிருக்கீங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி வேற ஒன்றும் செய்ய இல்லாம அந்த வீட்டுல இருந்தவர்கிட்ட மூத்தமான ஞாபகத்துல இருந்தவர் அவரும் வந்த எங்களை சொன்னார், நீங்க பகல்ல வீட்டுல மேல ஏறி சீலிங்க ஒழிச்சிருங்க,
திரவிலாசிகள் வந்து படம் ஏன்னா நம்ம சாப்பாடு வேணும் மறுநாளும் காலையில மண்ணில் அழிஞ்சினோம்னா பல்ல தேச்சி தோண்ட கழுவி போட்டு சூரியத்தை பகல் முழுத்த அதுக்குள்ள இருந்துட்டு பயங்கரமாக
வாழியடி வாழியாக வாழ்ந்தவர்கள், வந்தாரையும் வாழ வைத்தவர்கள், சொந்த நாட்டிலேயே சுகமிழந்து சுற்றமிழந்து சோகத்தில் மரநிழலில் வீதியோரத்தில் காடுகளில் வாழ வேண்டிய காலமும் வந்தது. ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் தினமும் செத்து பிழைத்த அந்த ஜீவன்களுக்கு ஜூலை 83 என்பது ஒரு தூசு அல்லவா? 1983 ஜூலை கலவரம் பெரும்பாலான ஈழத்தமிழர்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்திருக்கும். அந்த வகையில் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவ்வாறு இங்கே இறை மீட்கிறார். அப்போது நான் கொழும்பில் தெமட்டகோடி என்ற இடத்திலே ஒரு சிங்கள வீட்டு அறையொன்றில் வாடகை கூடியிருந்தேன். மருதானையில் அமைந்திருக்கிற திலீப் குரூப் என்ற நிறுவனத்தில் கணக்கு பகுதியில் கடமையாற்றினேன். திலீப் குரூப்பின் கீழே பல வியாபார ஸ்தாபனங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்றுதான் கல்கிசி என்ற இடத்துல கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற திலீஸ் பீச் ஹோட்டல். வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் தங்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல். அன்னைக்கு ஜூலை 23 நினைக்கிறேன், இனக்கலவரத்துக்கு முதல் நாள். சில கணக்கு சம்பந்தமான அளவுகளுக்காக அங்கேயே சென்றுட்டு வீடு திரும்பிய 8 ஆச்சு. கல்கிசில இருந்து தெமட்டகோட வர வேணுமெண்டா 154 நம்பர் பஸ் எடுக்கணும். அந்த பஸ் பொருள் என்ற இடத்தால வரை வந்து தெமட்டகோடவுக்கு போகும். பொருளச்சந்தி அனுப்பிச்ச போது அதில் வேகம் குறைஞ்சிட்டு. அப்போ பொருள கனத்த மயானம் அமைந்திருக்க பகுதி, அங்கே பெருந்திரளான மக்களும் போலீஸாரும் நின்றுச்சினம். வாகனங்கள் அதுக்கப்பால செல்ல இயலாத மாதிரி ஒரே சனம். தின்னவெல்ல பலியான இராணுவ செல்லங்களை கனத்த மயானத்தில் அடக்கம் செய்ய இருந்தால் தான் அந்த சனத்திலிருந்து மறுநாள் தெரிஞ்சு கொண்டேன். பஸ் வேறொரு பாதை வழியாக தெமட்டகொடவை அடைய வீடு சென்றேன். காலை 7 இருக்கு. வீட்டு உரிமையாளர் அவசர அவசரமாக கதவை தட்டுற. அந்த சிங்களவர் தலையில கை வச்சவாறு தெமட்டகோட சந்தையில் இருக்கிற தமிழ் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கப்படுது. பெரிய பிரச்சனை ஒன்று கொழும்பில துளங்கிட்டுது. என்னை வெளியே போகாமல் உள்ள இருக்குமாறு சொல்ற. ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே சென்ற வீட்டு உரிமையாளர் வேத்து விறுவிறுக்கு ஓடி வார. தமிழர்கள் வைத்திருக்கிற சிங்களோட வீடு எல்லாம் எரிக்கிறாங்களாம், அதால நீ இங்க இருக்கிறதுங்களுக்கு பயமா இருக்கு. மாச கடைசி, கையில காசும் இல்லை. வேலை தரத்துல பணம் கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணத்துல மருதான நோக்கி போனேன். அநேகமா வேலைக்கு ஒரு குறுக்கு பாதை வழியா தான் நடந்து போறான். அந்த பாதையில போயிக்க வேகமா ஒரு ஓட்டோ வந்து விக்கி விக்கி நின்றுச்சு. வேர்த்து விரிவுக்க ரெண்டு சிங்களவர் இறங்கி என்னை கூப்பிட்டு தங்களோட சேர்ந்து அந்த ஓட்டோவை தள்ளி விடுமாறு சொன்னிக்கிறான். கையில கத்தி பொல்லோட விழிகள் சிவப்பா இருக்குது, விகாரமான முகங்கள். நான் தமிழர் என்று அடையாளம் தெரியவில்லை. தெரிஞ்சா இந்த கதையும் அந்த இடத்தோட முடிஞ்சிருக்கும். மனதில பயம் இருந்தாலும் வந்து என்னை இனங்காட்டக்கூடாதுண்டு அவரோட ஒருவர் அந்த ஓட்டோவை தள்ளினேன். ஓட்டோக்குள்ள பார்த்தா ரெண்டு மூன்று பெரிய சூக்கேஸ் அரைகுறையா திறந்து கிடக்கு. உடுப்புடவையும் நகையும் வெளியே தெரியுது. அந்த சூக்கேஸ்ல வெளிப்பகுதி எல்லாம் ஈரம், ஈரம் காயாம ரத்தக்கரைய. எங்கோ ஒரு வீட்டில, தமிழற்ற வீட்டில அந்த இரு காடியரும் கொடூர அவலம் செய்து போட்டு தங்களோட சொத்துக்களையும் பறித்து கொண்டு எடுத்து வந்திருக்கிறேன். எனது உயிர் பாதுகாப்புக்காக அந்த ஓட்டோவை தொடர்ந்து முன்னே செல்ல கை கொடுத்து விட்டு கையாலாகத்தனத்துடன் வேலைத்தனத்தை நோக்கி போனேன். அங்கே திறக்க இல்லை. வீட்டை வந்தேன். என் நிலைமையை புரிஞ்சு கொண்ட வீட்டு உரிமையாளர் கச்செலவு கொஞ்சம் காசை கேட்காமையே தந்தேன். எங்கே போகிறது, எவர்கிட்ட உதவி கேட்கறது, யோசிச்சு முடிவெடுக்கலாம் இருந்துச்சு. வீதியால் போகிற பஸ் வண்டியிலிருந்து ஜெயவேவா ஜெயவேவான்னு அதிகமாக சத்தம் கேட்குது. இந்த சத்தம் சூழ்நிலையினுடைய பயங்கரத்தன்மையை உணர்த்திச்சு. வேலை கண்டு வந்த மக்கள் வீதியெல்லாம் நின்று கும்பல் கும்பலாக தமிழர்களுடைய அவலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டுச்சுன்னா ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. கல்கிசில இருக்கிற திலீஸ் பீச் ஹோட்டலுக்கு போகிறதான் சரியான வழி. அது வெளிநாட்டு உல்லாச பிரியாணிகளுக்கான ஹோட்டல் என்பதால் அங்கே பாதுகாப்பான இடம் என்று முடிவெடுத்தேன். தெமட்டகொடவிலேருந்து கல்கிசிக்கு போகவும் பொருளை ஆலயம் போகலாம், மருதானி ஆலயம் போகலாம். கலவரம் ஆரம்பமான இடம் பொருளை என்றதால் மருதானிக்களால் போகலாம் என்று ஆரம்பித்தேன். நடந்து போகிறதே பாதுகாப்பானதாக தெரிஞ்சிச்சு. மருதான நகர மண்டபம் எல்லாத்தையும் கடந்து கொள்ளுப்பட்டியை போன போது 100 முன்னால காடையர் கூட்டம் பல தமிழ் வர்த்தக கடையில வந்து அடிச்சு கொள்ளையிட்டு அவற்றை எரிச்சு வார சென்று கொண்டு இருந்துச்சிட்டேன். இராணுவத்தின ட்ரக்குகளில் பெட்ரோல் கொண்டு வந்து அந்த காடையர்களுக்கு கொடுப்பினம். ஜெயவேவா என்று கத்தி உற்சாகம் மூட்டி கொண்டிருந்துச்சிடும். பல சில கடைகளை சூறையாடி அதில் இருந்த இனிப்பையும் குமிழ் முன பேனாவையும் அந்த காடையர்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிரங்களை நோக்கி எறிவினம். அதை அந்த சிரங்கள் முண்டி அடிச்சு பிடிச்சு பொறுக்கி எடுத்து ஆனந்தம் அடைகிறான். இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு அவர்களோடு ஒருவர் நகர்ந்து கொண்டிருந்தேன். இது ஒரு வெறுமனே 83 ஜூலை மாதம் நடைபெற்ற ஒரு சம்பவமாக, தமிழ் மக்களுக்கு எதிரான சம்பவமாகவும் நாங்கள் மட்டுப்படுத்தி விட முடியாது.
ஏனென்றால் இது ஒரு அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நடந்த சம்பவங்களின் வரலாற்றை நாங்கள் கோர்த்து பார்த்தால் இதற்குள் துல்லியமான ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிறைவேறப்பதை எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே வரலாற்று ரீதியாகவே தமிழ் சிங்கள மக்களுக்கிடையான பகைமை இருந்திருக்கிறது. அது பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், தேரவாத பௌத்தத்துக்கும் மகாயான பௌத்தத்துக்கும் இடையிலான மோதல் தமிழ் சிங்கள மோதலாக பின்னாட்களில் மாறியதாக கூறப்படுகின்றது. சிலர் அது தீவுக்கான உரிமை கோரல் என்றவாறு கூறுகின்றார்கள், மகாம்சவம் மனநிலை என்று கூறுகின்றார்கள். சுதந்திரத்துக்கு முன்பே இருந்தே இந்த இனமுரண்பாடு கூர்மை பெற்று வந்தது அநாகரிக தர்மபால என்ற பௌத்த எழுச்சி காலம் என்று கூறுவார்கள். அவருடைய தலைமையிலான காலத்தில் இருந்தே ஊடாட்டமாக பயணித்து வந்த இந்த இனக்கலவரம், இன விரோதம், தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள மக்கள் மனதிலே விதைக்கப்பட்ட இன விரோதம் ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் மிக உண்மையாக கவனிக்க வேண்டிய விடயம் என்றால், இந்த கலவரம் நடைபெறுவதற்கு இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு 10-12 நாட்களுக்கு முன்பாக ஜேஆர் ஜெயவர்தனா ஒரு வெளிநாட்டு ஊடகம், நான் நினைக்கின்ற எந்த ஊடகம் நினைவில்லை, அமெரிக்க ஊடகமாக இருக்க வேண்டும், அமெரிக்கா அல்லது பிரிட்டிஷ் ஊடகமாக இருக்க வேண்டும், அதற்கு கொடுத்த பேட்டியில் ஒரு திமித்தனத்துடன் பதிலளித்து இருக்கின்றார், தமிழர்கள் பற்றி எனக்கு அக்கறை இல்லை, அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், என்ன அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி எல்லாம் நான் அலட்டிக் கொண்டிருக்க முடியாது என்பது போன்ற கருத்து அந்த ஆடி கலவரத்துக்கு 10-12 நாட்களுக்கு முன்பாக அந்த ஊடகத்துக்கு வழங்கியிருந்தார். அது வந்து மிக விமர்சனத்துக்குரிய விடயமாக அன்று பேசப்பட்டது. அதன் பின்பு சரியாக 10-12 நாட்களுக்கு பின்பு இந்த ஜூலை இன அழிப்பு தாக்குதல், ஒரு இனத்துக்கு எதிரான தாக்குதல், தமிழ் மக்களுக்கான தாக்குதல் வகுக்கப்பட்டது. இங்கே திட்டமிட்ட திட்டம் தாக்குதல் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்னவென்றால், அழிப்பு தொடங்கிய பின்பு, இன அழிப்பு அல்லது கொலை தாக்குதல் தொடங்கி ஒரு 3-4 நாட்கள் சட்டம் தனது வேலை செய்யவில்லை, அதை அடக்குவதற்கு அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தற்போது சில தகவல்கள் ஒளி வருகின்றன, தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக சில 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 பகுதிகளை அமைச்சர்களுக்கும் அன்றைய அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்ததாகவும், அதாவது தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு தாக்குதலாக இங்கே இது இருக்க வேண்டும் என்று பிரித்து கொடுக்கப்பட்டதாகவும், அதற்கான சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே தான் இந்த திருநெல்வேலியில் நடந்த இராணுவ வாகனத்தின் மீதான தாக்குதலும் வாகனங்கள் மீதான தாக்குதலும் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டது. அதில் தான் இது தீப்பற்றி கலவரமாக மாறியது என்று கூறப்படுகின்றது. பம்பலப்பட்டிக்கு போன போதுதான் காடையற்ற தொகையும் தாக்குதலும் மிக கூடியிருந்தது. சுத்தி நிற்கிற கூட்டத்தில் இவராவது தமிழர்கள் உள்ளார்களா என்று நோட்டம் விட்டு பார்த்தேன். சுத்தி இருக்கிற மக்களோட ஆதரவும் இராணுவத்தினோட பெட்ரோல் விநியோக உதவியும் காடையற்ற உற்சாகத்தை அதிகரித்து கொண்டிருந்துச்சு. உற்சாகம் கூட கூட அவர்கள் வெறித்தனமாக செயற்பட தொடங்கிச்சின. மம்பலப்பட்டியில் சரஸ்வதி லோஜன்று தோசைக்கு பெயர் போன அந்த சைவக்கடை பலகை கதவுகளை நொறுக்கி திறந்து உள்ளே இருந்த வேட்டி அணிஞ்ச பெரியால வெளியே இழுத்து வந்து ஏதோ செய்யுமாற சொல்லிச்சின. பாவம் அந்த பெரியவர் அணிந்திருந்த வேட்டியை கலட்டி தலையில தலைப்பாக கட்டி கொண்டு தேக நடுநடுங்க அந்த காலி வீதியில மண்டியிட்டு இரு கரம் கூப்பி அந்த காடியர்களை கும்பிட்டவர். அருகில உடஞ்சி சிதறி கிடந்த அந்த கடக்கதவு பலகை உண்டால அவற்ற முகத்தில் ஓங்கி அரைஞ்சுதான் அந்த காடையர் ஒருத்தர். ரத்தம் குபீரன பாஞ்சுது. கண் முன்னாலே ஒரு கொலை நிகழப்போதுன்ற பீதியோட உடல் உடைய பார்த்து கொண்டு சில சிங்கள பெண்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்து பாஞ்சடிச்சு வெளியே வந்து முதியவருக்கும் காடையருக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு கவசமா நின்று அந்த காடையரை பார்த்து ஏசி கத்துச்சிடும். அங்கே தமிழ் முதியவரோட உயிர் அந்த சிங்கள பெண்களால பிழைச்சு கொண்டு அந்த சிங்கள பெண்களின் தாய்மை உள்ளத்திற்கு மனதார தலைவணங்கியவாறு அந்த வழியாலை தொடர்ந்து செல்வது புத்திசாலி எனமல்ல என்ற முடிவோட கடற்கரை வழியா கல்கிசைக்கு போகலாம் என்ற முடிவில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற தண்டவாளத்தின் வழியா கல்கிசை நோக்கி நடந்த வீதி எங்கும் சிங்கள பேரினவாதிகளுடைய ஆதரவோட
அரங்கறி கொண்டிருந்த ஈழத்தமிழர் மீதான அட்டூழியங்களையும் அடாவடியையும் நேரடியா பார்த்தவாறு வந்ததால அந்த புத்த பீக்கமும் பின்தொடர்ந்து காடிகளால் எனக்கும் என்ன நேருமோ என்ற எண்ணம் பதட்டம் அதிகரித்து கொண்டே போச்சு. ராமகிருஷ்ண மிஷ மண்டபத்துக்கு கிட்ட வந்துச்சு. பல தமிழர்கள் அடைக்கலமாக இருப்பது மண்டப கண்ணாடி சுவர்களுக்குள்ளால் தெரிஞ்சது. யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் அவ பிரியாண சேவை நடத்தி கொண்டிருந்த பிள்ளையார் ஸ்டோர்ஸ் சொகுசு பஸ் ஒன்று அறகுறையை அறிஞ்சு புகைய முன் மண்டப கண்ணாடியில் நொறுங்கி போயிருந்தன. அவசர அவசரமா உள்ளுக்கு வந்துட்டேன். அந்த காடியரும் உள்ள வந்துட்டேன். அவர்களை கண்டுட்டு மண்டபத்தில் இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கூப்புகளிட ஆரம்பிச்சனர். அந்த மிஷன் சுவாமி வந்து காவியுடையோட முகத்தில் அமைதி தவள அவைய குரலெடுத்து அலறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவி தமிழர்களை விலத்தி போட்டு புத்தபிக்கு முன்னால் வந்து நின்ற என்னை அழிச்சு விட்டு அப்பால போய் உங்களோட வெறியை தீர்த்து கொள்ளுங்கன்ற போக்கில் ஒரு காவியுரை தலைத்த துறவி சொன்ன. தமிழர்களை அழித்தே தீர்வென்ற நோக்கோட இனவரி கண்களோட கள்ள தெறிக்கிற காடியரோட இன்னொரு காவியோட தெரித்த புத்த துறவி. இரண்டு வேறுபட்ட குணாம்சங்கள் பொருந்திய துறவிகள் நேரடியாக சந்திப்பதை அன்றைக்கு தான் பார்த்தேன். அந்த புத்த துறவிக்கு அந்த குற்றத்தை உணர்வோட மனப்பக்குவம் ஏற்பட்டது இல்லையோ அவர் காடியை அழைச்சு கொண்டு திரும்பி போட்டேன். நடைபெற்ற ஒவ்வொரு கலவரத்தின் போதும் அல்லது தமிழ் மக்கள் மீதான கட்டவழ்த்து விடப்படும் ஒவ்வொரு வன்முறை சம்பவங்களின் போதும் தெற்கிலிருந்து கப்பலில் மக்கள் ஏற்றி வரப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இறக்கப்பட்டார். அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் யாழ்ப்பாணம் என்பதாக மட்டும்தான் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த அந்த இடம் அந்த சந்தர்ப்பம் தான் இலங்கை வரலாற்றை தலைகளாக புரட்டி போட்ட சந்தர்ப்பமாக நான் கருதுகிறேன். ஒரு சம்பவம், ஒரு குழந்தை வந்து வாய் பேச முடியாமல் மிரள மிரள அழுது கொண்டிருந்தது. எனக்கு அது மனதை பெரிதும் பாதித்தது. அந்த பிள்ளை அது பின்பு சிறு காலத்து பின்பு அவர்கள் சென்று விட்டார்கள். அது எங்கே சென்றார்கள், வெளிநாடுகள் சென்றார்களா, அது கொழும்புக்கு தான் திரும்ப சென்றார்கள் என தெரியவில்லை. அந்த பிள்ளை திரும்ப பேசியதா அல்லது பாடியதா என்று கூட தெரியவில்லை. அந்த குழந்தையின் பார்வையும் மிரட்சியும் அவள் பேச முடியாத தன்மையும் அவளுடைய அவளுக்குள்ளே ஒரு கோபம் இருந்தது என பார்க்கக்கூடியதாக இருந்தது. திரும்ப திரும்ப அந்த பிள்ளையை பேச வைக்கும் முயற்சியில் நாங்கள் ஈடுபடும் போது அல்லது அவர்கள் உறவினர்கள் ஈடுபடும் போது ஒரு கட்டத்தில் கோபம் வந்து ஏசவோ அதாவது கோபத்தை வெளிப்படுத்தோ தாக்குவோ தாக்கவோ முயல்கின்ற ஒரு போக்கு அந்த பிள்ளைகிட்ட அந்த நேரம் இருந்தது. மனநிலை தாக்கத்தால் இதுதான் இது ஒரு குறியீடு என்று நான் பார்க்கின்றேன். இன்றுவரை எதுவும் நடைபெறவில்லை. இந்த இடத்துல இவ்வளவு நடைபெறாமல் நடந்தவற்றுக்கு தவறுகளை உணராமல் அதை ஒத்துக்கொள்ளாமல் அதற்கு மன்னிப்பு கேட்காமல் தொடர்ந்தும் நாங்களே ஆதிக்க சக்திகள் என்ற நிலைப்பாட்டிருந்து கொண்டு இருக்கும் ஒரு அரச தரப்பால் அல்லது ஒரு கட்டமைப்பால் நிச்சயமாக இங்கே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியுமா என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை மாதம் எங்கள் நினைவுபடுத்தும். இன அழிப்பு அல்லது இன ஒடுக்கு தாக்குதலுக்காக எந்த ஒரு அரசியல் தலைமையும் மன்னிப்பு கேட்க கூட முன்வரவில்லை. இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு போனாலும் இந்த ஆடிக்கலவரத்தை கருப்பு ஜூலை அண்டினம். இந்த கருப்பு ஜூலை சிங்கள பேர்ந்ததவாத்தால் தமிழர்கள் மீது வாரி இறைக்கப்பட்ட கருப்பா அல்லது தமிழர்கள் மனங்களில் ஆழ புதைந்திருக்கும் கருப்பை அகற்ற வந்த ஜூலையா யாழ்ப்பாணத்திற்கு சரக்கு கப்பலில் செல்லவென கொழும்பு துறைமுகத்தில் நானும் சில நண்பர்களும் நின்றிருந்தோம். பசித்தது. துறைமுகத்தில் சாப்பாட்டு பாசல்கள் சிலர் மலிவு விலையில் விற்பதுண்டு. கடமையில் இருந்த இரண்டு சிங்கள் அறிஞர்களும் விசாரித்தோம். உடனே விரைந்து சென்று சில சாப்பாட்டு பாசல் எடுத்து வந்துச்சின. பணத்தை கொடுத்த போது கூட வாங்க மறுத்துட்டு. இது நாங்கள் சாப்பிட வச்சிருந்தவ. இந்த கலவரத்துக்காக நாங்கள் கவலைப்படுறோம். இங்க எல்லா மக்களும் சமமா வாழணும் என்று விரும்பினம். நீங்கள் மீண்டும் கொழும்புக்கு வரணும், அதான் எங்களோட விருப்பம் என்று கூறிக்கொண்டே அவர்கள் போனார்கள். அவர்களிடம் இருந்து விடை பெற்று கப்பலில் ஏறினோம். கப்பல் காங்கேசன் துறையை நோக்கி நகர ஆரம்பித்தது. தமிழர்கள் சிங்களவர்களை கொன்று விட்டார்கள் என்று கொதித்தெழுந்த சிங்கள காடியர்கள் கொழும்பில் தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள் எங்கும் தேடி தேடி அழிக்க தொடங்கினார்கள். தமிழினம் அழிப்பின் உச்சத்தை தொட்டிருந்தது. கொழும்பு நகரமே ஈழத் தமிழர்களின் இரத்தத்தில் நனைந்தது. தமிழர்கள் தெரு தெருவாக பிடித்து வெட்டப்பட்டும் அடித்தும் கொல்லப்பட்டார்கள்.
தமிழர்களின் வீடுகளை தேடிச் சென்று காடையர்கள் படுகொலைகளை அரங்கேற்றியிருந்தார்கள். வர்த்தக நிலையங்களை அடித்து நொறுக்கியிருந்தார்கள். வன்முறை தாக்குதல்களில் தமிழர்களின் சொத்துக்களையும் சூறையாடினார்கள். இந்த நிலையில் கொழும்பில் தமது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மத நிறுவனங்களையும் பாடசாலைகளிலும் உயிரை காக்க தஞ்சமடைய தமிழர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் சிங்கள காடியர்களின் வரி தமிழர்களை அழிப்பதிலேயே குறியாக இருந்தது. வயது வித்தியாசமின்றி கண்கள் காணும் தமிழர்களை கொல்வதே அவர்களின் இலக்காக இருந்தது எனலாம். சிங்கள காடியர்களுடன் புத்த பிக்குகளும் தடிகளோடும் வாள்களுடனும் தமிழர்களை தேடி தேடி வெட்டி தமிழரின் இரத்தத்தை குடிக்க அலைந்தார்கள். இந்த படுகொலை தமிழர்களை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கி போட்டது. இந்த வன்முறை நாட்களில் இலங்கை முழுவதும் வன்முறைகள் நடத்தப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஜூலை 24 மற்றும் 25 நாட்களில் இராணுவத்தினரால் படுகொலைகள் நடத்தப்பட்டன. திருநெல்வேலி பகுதியில் 51 தமிழர்கள் புலிகள் என்ற பெயரில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதை போலவே வெலிக்கடை சிறைச்சாலையிலும் தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது, சிறைகளில் இருந்த 53 தமிழ் அரசியல் கைதிகள் சக சிங்கள கைதிகளால் துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜூலை 25 அன்று 33 கைதிகளும் ஜூலை 28 அன்று 18 கைதிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையின் பொழுதே குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் முதலிய போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டனர். சிறைச்சாலையும் தமிழர்களின் இரத்தத்தில் நனைந்தது. அதாவது இலங்கை தமிழர்களின் இரத்தத்தில் நனைந்திருந்தது. தமிழ் இனத்தை அழித்தொழிக்கவும் இலங்கை தீவிலிருந்து துளைத்தெறியவும் ஈழத் தமிழர்களின் அரசியலை முடக்கவும் இந்த இனப்படுகொலை யாவும் மிகவும் திட்டமிட்டே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் படுகொலையாகவே இடம்பெற்றிருக்கிறது எனலாம். இந்த கருப்பு ஜூலையின் அரங்கேற்றமானது தமிழர்களை முடக்குவதற்கான உச்சகட்டம் எனலாம். வெள்ளையர்களின் பிடியிலிருந்து சிங்களவர் கையில் எப்போது இலங்கை சென்றதோ அப்போதிருந்து தமிழர்களுக்கான அரசியல் மற்றும் உரிமைகள் நிராகரிக்கப்பட்டன என வரலாறுகள் சான்று பகிர்கின்றன. இலங்கை என்றொரு நாட்டிற்கு சுதந்திரம் எப்போது கிடைத்ததோ அப்போது முதல் தமிழர்களின் சுதந்திரம் பறிபோனது என்பதுதான் நிதர்சனம். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து தனிச்சிங்கள சட்டமும் பௌத்த மயமாக்கலும் பிரகடனப்படுத்தப்பட்ட வேளை தமிழர்கள் மீதான வன்முறைகளும் ஒடுக்குமுறைகளும் மிக சாதாரணமாக தொடங்கப்பட்டது. 1956 ஈழத் தமிழர்களுக்கு எதிரான முதலாவது இனவெறி வன்முறை தாக்குதல் கல்லோயா குடியேற்ற திட்டத்தில் அரங்கேற்றப்பட்டது. இதில் 150 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக அறிவித்ததை தொடர்ந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் மீதும் வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்தே கல்லோயா குடியேற்ற திட்டத்தில் இனவெறி வன்முறை வெடித்தது. இந்த தாக்குதலும் ஈழ போராட்டத்தின் அவசியத்தை தமிழர்களுக்கு உணர்த்தி அவர்களின் தாயகம் பற்றிய அக்கறையை ஏற்படுத்தியது. மீண்டும் 1958 இனக்கலவரம் வெடித்தது. பொலனறுவையில் தொடங்கி கொழும்பு வரை நடந்த இந்த இனவெறி தாக்குதலில் 300 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலின் பொழுது தமிழர்களும் திருப்பி சிங்களவர்களை தாக்க தொடங்கியிருந்தார்கள். கத்திகளுடனும் புல்லுகளுடனும் வந்த சிங்கள காடையர்கள் தமிழர்களை வெட்டி குத்தி தீயிட்டு எரித்தார்கள். இதனைத் தொடர்ந்து 1974 யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழராட்சி மாநாட்டின் பொழுது 11 பேர் இலங்கை காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1977 மீண்டும் நடத்தப்பட்ட இனவெறி தாக்குதலில் 500 மேற்பட்டவர்கள் சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார்கள். இதில் அனுராதபுரம் பகுதியில் தொடரூந்திற்காக நின்ற மக்களும் வெட்டி சாய்த்து கொல்லப்பட்டார்கள். இதனுடைய தொடர்ச்சியான வன்முறையாகத்தான் 1981 யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்டது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக 97,000 மேற்பட்ட புத்தகங்களுடன் இருந்த யாழ் நூலகம் ஈழத் தமிழ் மக்களின் வரலாற்று, பண்பாட்டு, அறிவு பொக்கிஷமாக விளங்கியது.
அந்த நூலகத்தை 31 மே 1981 அன்று சிங்கள காடையர்கள் தீயிட்டு எரித்து அழித்தார்கள். தமிழர்கள் மீதான வன்முறைகள் அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்ததைப் போலவே யாழ் நூலக தீயிடலும் அரசியல் பழிவாங்கலாக நடத்தப்பட்டது. இந்த வன்முறையில் யாழ் நூலகத்துடன் 4 பேர் கொல்லப்பட்டனர். இலங்கை தீவில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவெறி படுகொலைகள், வன்முறை நடவடிக்கைகள் எல்லாமே தமிழர்கள் மீதான அரசியல் உரிமை மறுப்பிற்காகவும் ஒடுக்குமுறைக்காகவுமே மேற்கொள்ளப்பட்டன. அதனுடைய உச்சகட்ட வன்முறையாக நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை ஏற்கனவே அந்த கால பகுதியில் அப்போதைய அரசால் திட்டமிடப்பட்டிருந்தது. திருநெல்வேலியில் விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து எதிர்பார்க்கப்பட்ட வன்முறை அரங்கேற்றப்பட்டது. தமிழ் அரசியல் போக்கை மழுங்கடித்து, ஈழத்தமிழர்களின் உணர்வின் கூர்மையை மழுங்கடித்து, சிங்கள பேரினவாத ஆட்சியை தமிழர்களின் மீது திணிக்கவே இந்த வன்முறைகள் நடத்தப்பட்டன என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இலங்கையை ஆண்டு வந்த ஒவ்வொரு அரசும் தமிழர்கள் மீது வன்முறைகளையும் படுகொலைகளையும் திணித்து தமிழ் அரசியலை ஒடுக்குவதில் ஒரே விதமாகவே செயல்பட்டார்கள். இன்று வரை செயல்பட்டு வருகிறார்கள். கருப்பு ஜூலையுடன் தமிழர்கள் மீதான வன்முறை படுகொலைகள் முடிந்து போகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல்வி நூலக படுகொலை, குமுதினி படுகொலை, அம்பாறை உடம்பன் குளம் படுகொலை, கொக்கட்டிச்சோலை படுகொலை, 1987 வீரமுனை படுகொலை, சத்ருகுண்டான் படுகொலை, யாழ் நாகர்கோவில் சிறுவர் படுகொலை, நவாலி தேவாலய படுகொலை, களுத்துறை சிறுச்சாலை படுகொலை, பிந்தணுவோ படுகொலை, செஞ்சோலை படுகொலை போன்றவைகளுடன் இவைகளுக்கிடையிலான இராணுவ நடவடிக்கையின் படுகொலைகள் உதிரியாகவும் தொகுதியாகவும் நடந்துள்ளன. அத்தோடு 4 ஈழப்போரில் மட்டக்களப்பு 2006 படுகொலைகள், யாழ்ப்பாண படுகொலைகள், பென்னி போர் படுகொலைகள் 2006-2009 மே அதன் பின்னரான படுகொலைகளும் என்று ஈழத்தமிழ் இனம் படுகொலைகளால் எச்சரிக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்டு அழித்தொழிக்கப்படும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழர்களது, தமிழர்களுக்கு அவர்களது நிலம் தேவை என்பதையும் உரிமை தேவை என்பதையும் கருப்பு ஜூலையினால் ஏற்பட்ட துயரம் வலிமையாகவும் ஆழமாகவும் வரைந்திருக்கிறது. காலங்கள் பல உருண்டோடி இருந்தாலும் என்றும் ஈழத்தமிழ் இனத்தின் நெஞ்சமதில் ஆறாத வடுக்களாக கருப்பு ஜூலையும் வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. வரலாற்று துன்பியலாக கருப்பு ஜூலையும் வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. Mark on the country's history and the minds of many. The riots were carried out by mobs of Sinhalese with the complicity of the Sri Lankan government, who targeted Tamil homes and businesses. The hardest hit parts of the country were areas where Tamils lived amongst the predominant Sinhala population. Colombo, the nation's capital, was badly affected, and the violence spread to Kandy, the hill capital, Nuvarelia, Badula, Bandaravala, Mathala, Nigambo, and many other parts. However, the impact of Black July has affected the entire island. The violence was sparked after the burial of 15 soldiers who were ambushed by Tamil militants in the north. Perhaps in retaliation to the systematic oppression of the minority Tamils by the government of Sri Lanka. I believe it was a Sunday that the bodies of the 13 soldiers were supposed to come to Colombo. And prior to that, we didn't hear much about it, but we were aware that the 13 soldiers had been killed, and the bodies were coming to Colombo. Black July kalavaram nadakkiradhu mudhal naal naan எனது தலைமையில் வெட்டுவதற்காக ஒரு சலூனில் போயிருந்தேன்.
அப்பொழுது எனக்கு முன்னுக்கு இருந்தவர் நியூஸ் பேப்பரை வாய்ச்சி கொண்டிருந்தார். ஓரளவுக்கு சிங்களம் வாசிக்க தெரிந்தால நான் விளங்கி கொண்டேன். என் திண்ணவேலியில் போம் பிளாஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆமி 12 ஆமிஸ் செத்ததுண்டு அறிஞ்சு கொண்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் நியூஸ்களை பார்த்து கொண்டிருந்தோம். நியூஸில் இதுகளை பற்றி எல்லாம் காட்டி கொண்டிருந்தார். We were living in Vellavatha and my workplace is in Fort. I have two sons. At that time they were 11 and 9 years old and they were studying into college Bombay-Pitiya. And on the particular day in the morning I heard some news that some of the shops owned by the Tamils in Boralla were looted, and actually they set fire and the owners were attacked, assaulted. So I told my children not to go to school on that particular date. We were kind of concerned, okay, does this mean there's going to be an issue in Jaffna? But there's always a thought about something going to happen in Jaffna. It never occurred to us that this could come to Colombo, because I mean Colombo was metropolitan, was the tourist hub, you know. It never occurred to us. So Sunday was pretty much spent, okay, you know what, let's just watch the news, let's be aware of it. I remember hearing on the news that the bodies had arrived and the funerals were going to take place in Colombo. Then Monday morning, one of our neighbors came back from work early. This is early in the morning. He came back from work early and he said, there's problems starting. I think you should take any valuables you have, like jewelry and other stuff that you want to put away safe, and go put it in the local bank. For us, the local bank was the commercial bank. So right away, my mother and my grandmother kicked into high gear. They started packing everything up. It couldn't have been more than half an hour later. My grandfather comes in his bike, on his motorbike, and he goes, okay, you know what? You're not going anywhere, because the local grocer at the top of the road, it's burning. I was pregnant 9 months. In the back of our avenue is Singhalese, and that was my mother's intention, that we would go there for safety. And they saw us coming. You could see them peek through their windows. They saw us coming and they shut the door. And so my mother quickly changed the route, and she took us across the lane into a house where the front door was open. I didn't know this, but there was a widow who lived in this house, and she was a Sinhalese widow. It just, again, a twist of fate, the front door was open. She never knocked, she never asked permission. She took us in. There was about 16 of us in that house in the front, and this lady came out, and she said, no, there's too many of you. I can't keep too many of you. My mother just kept talking. And I remember her pulling me and putting me in the front of her. I didn't know at that time, but apparently this lady had a soft spot for me, even as a baby. And my mother just kept me in front. And then before I knew what was going on, the lady had acquiesced. She had said yes. And she was taking us into this tiny little storeroom at the very back of the house. And it was this stuff, junk in the storeroom. And that's about, at that time, I'm thinking of this, about 12 or 13 of us. Because I know a couple of the men had decided to go back into the houses, to stay with the houses. So there's 12 or 13 of us in this tiny storeroom. Men, women, children. And that's just one window. And the double doors were closed. And we stayed in the storeroom for what felt like forever. But was no more than a few hours. It felt like an eternity. Every second ticked. And you could hear the screams. And you could hear the burning, the bombs, the I don't know what kind of bombs they were using, but you could hear the detonations, you could hear the gunfire, and we could smell the smoke, and we were stuck in this room. So after that, we were coming towards Palandan, and then we heard this firing. So then we were really shivering. We knew like something really, really happening. But like something's happening. While we got to like almost Parandan, because that's where we have to turn to go to Maldives. And that junction, and there was a while, like I still can see
So I have this like flashback, I should say. Like there were bodies put into the wall, you know, wall, and then there were some hanging outside the well, and then there were all over Pandan Junction, all over, there were a lot of bodies. Then I knew that, and then we heard this military coming, like firing. And then the driver said, okay, let's, we have to do something. And he drove to like, in those like fields, like at the paddy fields and things, that all this, he didn't know where he was going. Just had a bad hair day, you know. Attacks were made on people and properties. But what my grandfather said to me was, the guys who came, they were drugged. They were drunk. And they had lists. They had lists of houses and names. They knew which houses were Tamil. And they knew where they had to go. Because not a single of the Sinhalese houses were touched. And the only list of that kind is the voters' list. They knew where they had to go. These thugs were given. It was a systemic process. It wasn't a retaliation. It wasn't because they just had a bad hair day. It wasn't because they decided this morning we hate the Tamils. They knew they were going out to eradicate the Tamils from Colombo. So my children and you know, four or five adults and children and my neighbor, who was a Tamil officer, the army officer, he was not in the house at the time. His wife and children were there. They also ran. When they saw me, my family running, getting out of the house and running away, they also joined us. So all of us were in the dog's kennel, about, I think, 17 of us, adults and children, because all the families that were, you know, close together ran into the place for safety. So the first thugs that they came, it seemed like their only agenda was to kill and to burn, to destroy property. So kill and destroy. And then the looters came, the hyenas. So a lot of people went to the window facing the street and watching. So I also just went out and saw there were a lot of people, actually. They were having clubs and knives and everything, and they stopped cars and they were talking. The people who were traveling inside the car and some people were pulled out of the cars and assaulted, and they had overturned the cars and set fire to the... I saw two or three police officers at the junction in front of the lake house, but they didn't take any action to stop them. So I was so scared because I know what is happening. So I went back to my seat and seated. I didn't want to watch anymore because I was so scared. Agents of the state, such as the army and the police, stood by and did nothing to quell the angry rioting mobs, and some even encouraged the violence. So we got as many people together. And it was basically at that time, our immediate neighbors, basically the women and the children, and my mother took the lead, and we were walking. And that's when I remembered my dog. And I just had a birthday, right? So my grandfather had brought home this puppy for me, because I was going to be there for a long period of time. And this would be my dog. That would stay back. Whenever I went back with my parents to Middle East, I would come back and I would have this pet. And I turned around and I ran back into our house on the front gate to get my dog. My mother screamed, "No, don't." And I didn't freeze, I didn't stop because of my mother's scream. I heard her scream. I stopped because that's when I saw the monks coming around the corner. Buddhist bhikkhu monks, head shaven, in their saffron robes, with machetes. On any level, this image is so not right. Then on the third day, we thought it's not safe to stay there anymore.
So we had to go to the camp where all those refugees were there. Actually, the camp was opened at the Hindu College, Bamalapitiya. Saraswati Hall, all close by. Lorries, trucks were being brought in that would take us to a refugee camp. We didn't know who was driving. We didn't know who had organized these trucks. We didn't know which refugee camp, what refugee camp. In Colombo, there were refugee camps. We didn't know where they were going. But we just knew we couldn't stay here. So now the sun had set. It is nighttime. And we were being loaded into these refugee camps, into these trucks, lorries. They made me stand towards the front of the lorry because it was jam-packed. People were so crushed in there. We were like cattle. We were like swine being taken away. So the truck was going and turning into the Gaur Road. And that's where most of the shops are. There was broken shops, places on fire. And that's when I saw it. This was one of the hardest memories for me to hold. And I can't let go. It's a human form burning. I couldn't tell if it was a male or a female, but all I knew was it was a human form. You could see the head, the body, and the legs. And it was burning, and nobody was doing anything. It's like you would burn garbage. I guess to them, Tamils were garbage. A week of violence left the South engulfed in flames with 3,000 lives lost, thousands more displaced, and the loss of over $1 billion in property. The Sri Lankan government was forced to impose a nationwide curfew to control the violence and to start relief work. வீட்டில் இருந்து அந்த முகாமுக்கு வரும் வழியில் இருந்த கடைகள், இருந்த வாகனங்கள் எல்லாம் தமிழருக்கு சொந்தமானவை. அதுகளை எல்லாம் கடந்து கொண்டு தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்தோம். அவ்வளவுதான் நாங்கள் கண்ட காட்சிகள். அங்கே 21,000 பேர் அந்த கேம்பில் இருந்தாங்க. இருக்கைக்குள்ள நான் 21,000 ஸ்டோரிகளை தனிப்பட்டு வருதட்ட ஒரு கட்டு கதைகள் எல்லாம் நேர நடந்த கதைகளை நாங்கள் கேட்டு அறிந்து செலுத்து போனோம். எங்களுக்கு நடந்தது ஒன்றும் இல்லை. நாங்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பி வந்த நாங்கள் அங்கே 3,000 மேற்பட்ட ஆக்கள் இறந்தது அப்படியான செய்திகளை எல்லாம் அங்கே கேட்டு அறிந்து போனோம். Actually, when we went to the refugee camp, we didn't take anything, no clothes, nothing. Everything was left over there. Even the school books were. How can we carry it? The refugees, ironically in their own homeland, were kept in 2 makeshift camps and in an airport hangar. In the following weeks, they were grouped in large numbers and shipped to Jaffna in the northern part of Sri Lanka. Contrary to their expectations, these refugees were forced to start a new life in a new land with nothing, literally. I'd face death. I had nothing else to do.